வணக்கம் வேந்தரின் கண்ணுரங்கும் இரவு செய்திகளுக்காக சுகன்யா முதலில் தலைப்புச் செய்திகள் நில வழிகாட்டு மதிப்பு முப்பத்தி மூன்று சதவீதம் குறைப்பு தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு நீட் வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு நீட் தேர்வு முடிவு வெளியாகிறது விவசாயிகளுக்கு ஆறுதல் கூற சென்ற ராகுல் காந்தி கைது தடையை மீறியதால் மத்திய பிரதேச காவல்துறை நடவடிக்கை ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்துவதை ஒத்திவைக்க வேண்டும் மத்திய அரசுக்கு முக ஸ்டாலின் வேண்டுகோள் தமிழகத்தில் நிலங்களுக்கான வழிகாட்டு மதிப்பு முப்பத்தி மூன்று சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளது முதல்வர் பழனிசாமி தலைமையில் ஐந்தாவது முறையாக தமிழக அமைச்சரவைக் கூட்டம் இன்று நடைபெற்றது கூட்டத்தில் நில வழிகாட்டு மதிப்பு குறைப்பு பேரவைக் கூட்டத்தொடர் ஜிஎஸ்டி மானியக் கோரிக்கை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டது இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத் தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி பதவியேற்ற பிறகு ஐந்தாவது முறையாக அமைச்சரவை கூட்டம் இன்று தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டம் பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்கி சுமார் அரை மணி நேரங்கள் நடைபெற்றது இந்த கூட்டத்தை பொறுத்தவரை குறிப்பாக வருகின்ற பதினான்காம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் அந்த கூட்டத்தில் அமுல்படுத்தப்பட வேண்டிய சட்ட மசோதாக்கள் மற்றும் சட்ட திருத்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவதற்காக இந்த அமைச்சரவைக் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது குறிப்பாக வருகின்ற ஜூலை ஒன்றாம் தேதி முதல் ஜிஎஸ்டி மசோதாவை மத்திய அரசு அமுல்படுத்தப்படும் என்று மாநிலங்களுக்கு அறிவுறுத்தியுள்ள நிலையில் தமிழகத்தில் இந்த புதிய சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட இருக்கிறது அதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக தெரிகிறது மேலும் பத்திரப்பதிவின் வருமானத்தை பெருக்கும் வகையில் நில வழிகாட்டுதல் மதிப்பை குறைப்பதற்காக அதாவது முப்பத்தி மூன்று சதவீதம் வரை இந்த வரியை குறைப்பதற்கான ஒரு சட்டத்திருத்த மசோதாவும் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது அதற்காகவும் இந்த கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டதாக தெரிகிறது மேலும் ஒவ்வொரு நாளும் பல்வேறு துறைகளின் மானியக் கோரிக்கைகள் மீதான விவாதத்திற்கு பின்னர் புதிய அறிவிப்புகள் அறிவிக்கப்பட இருக்கிறது அந்த அறிவிப்புகளுக்கான இறுதி வடிவம் இன்று காணப்பட்டதாகவும் தெரிய வேந்தர் செய்திகளுக்காக தலைமைச் செயலகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்யது இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் சந்தை மதிப்பு வழிகாட்டியினை குறைப்பதனால் அரசுக்கு ஏற்படக்கூடிய வருவாய் இழப்பினை ஈடு செய்ய விற்பனை பரிமாற்றம் தானம் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அல்லாத நபர்களுக்கு எழுதி கொடுக்கப்படும் ஏற்பாடு போன்ற ஆவணங்களுக்கான பதிவு கட்டணத்தை நான்கு சதவீதமாக நிர்ணயிக்கவும் இந்த பதிவு கட்டண உயர்வு நாளை முதல் அமல்படுத்தப்படும் அமைச்சரவை முடிவு எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீட் தேர்வு தொடர்பான அனைத்து வழக்குகளையும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றி உயர்நீதிமன்ற மதுரை கிளை பதிவாளர் உத்தரவிட்டுள்ளார் கடந்த மாதம் ஏழாம் தேதி நடைபெற்ற மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வின் போது நாடு முழுவதும் ஒரே மாதிரியான வினாத்தாள் வழங்கப்படவில்லை இதனால் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இதனை விசாரித்த நீதிபதிகள் தேர்வு முடிவை வெளியிட இடைக்கால தடை விதித்ததுடன் வழக்கு விசாரணையை ஜூன் பனிரெண்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் இதனிடையே உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சிபிஎஸ்இ சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் ஒரே தரத்தில் வெவ்வேறு கேள்விகள் கொண்ட பத்து வகையான வினாத்தால் தயாரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இதனால் தேர்வு முடிவை வெளியிட விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது இதனிடையே உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்று வரும் நீட் தேர்வு தொடர்பான அனைத்து வழக்குகளையும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்து நீதிமன்ற பதிவாளர் உத்தரவிட்டுள்ளார் இதனிடையே நீதிமன்ற தடை காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்ட நீட் தேர்வு முடிவுகள் வரும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு வெளியாகும் என சிபிஎஸ்இ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய பிரதேச மாநிலத்தில் விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவளிக்க சென்ற காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தியை காவல்துறையினர் கைது செய்தனர் மத்திய பிரதேச மாநிலம் மன்சோவர் பகுதியில் இரண்டு நாட்களுக்கு முன்னர் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஐந்து விவசாயிகள் பலியானார்கள் மேலும் நான்கு பேர் காயமுற்றனர் இதனை கண்டித்து மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே துப்பாக்கிச் சூட்டில் பலியான குடும்பத்தினரையும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளையும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக மத்திய பிரதேச மாநிலத்திற்கு ராகுல் காந்தி சென்றிருந்தார் ஆனால் நீமுச் என்ற இடத்தில் அவரை தடுத்து நிறுத்தி மத்திய பிரதேச மாநில காவல்துறையினர் கைது செய்தனர் குற்றவியல் நடைமுறை சட்டம் நூற்றி ஐம்பத்தி ஓராவது பிரிவின் கீழ் ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர் கைது செய்யப்பட்ட ராகுல் காந்தி அங்குள்ள அரசு விருந்தினர் இல்லத்தில் பாதுகாப்புடன் தங்க வைக்கப்பட்டார் பின்னர் மாலை ஐந்து மணி அளவில் ராகுல் காந்தியை காவல்துறையினர் விடுவித்தனர் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்பதற்காக கஜகஸ்தான் சென்ற பிரதமர் மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாடு கஜகஸ்தானில் இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது இதில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி தனி விமானம் மூலம் தில்லியிலிருந்து புறப்பட்டு சென்றார் கஜகஸ்தான் சென்ற மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனையடுத்து கஜகஸ்தான் அதிபர் நர்சுல்தான் நார்சேபேயை பிரதமர் மோடி சந்தித்தார் அப்போது இருதரப்பு நல்லுறவு தொடர்பாக இருநாட்டு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் இந்தியாவும் பாகிஸ்தானும் இதுவரை பார்வையாளராக இடம்பெற்றிருந்தனர் இந்த மாநாட்டில் இரு நாடுகளுக்கு அடுத்து இந்தியாவும் பாகிஸ்தானும் உறுப்பினர்களாக இடம்பெறுகின்றனர் சிறிய நகரங்களில் விமான சேவையை செயல்படுத்துவதற்கான மத்திய அரசின் உத்தான் திட்டத்தில் தமிழக அரசு இணைந்துள்ளது குறைந்த கட்டணத்தில் உள்நாட்டு விமான சேவை வழங்கும் உத்தான் திட்டத்தை பிரதமர் மோடி ஏப்ரல் இருபத்தி தேதி தொடங்கி வைத்தார் இதன்படி நாடு முழுவதும் நூற்று புதிய வழித்தடங்களில் விமான சேவைகளை வழங்க மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது இதனை அடுத்து தமிழகத்திலும் உத்தான் திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது இந்த திட்டத்தின் மூலம் ஒசூர் சேலம் நெய்வேலி நகரங்களில் சிறிய ரக விமான மாநிலங்களின் வாயிலாக சேவையை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது மக்கள் மற்றும் வணிகர்களின் அச்சத்தை போக்க உரிய கால அவகாசம் வழங்கி யாருக்கும் பாதிப்பு இல்லாத வகையில் சரக்கு சேவை வரி சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இதுபற்றி அறிக்கை மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார் நாடு முழுவதும் ஒரே விதமான வரி விதிப்பு முறை இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டாலும் ஒரு தரப்பினரும் பாதிக்கப்படக்கூடாது என்பது மிகவும் முக்கியம் என குறிப்பிட்டுள்ள ஸ்டாலின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் தாக்கத்தில் இருக்கும் மக்கள் மத்தியில் சரக்கு சேவை வரி சட்டம் மூலம் தாங்கள் மேலும் பாதிப்புக்குள்ளாகி விடுவோமோ என அச்சம் ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் எனவே சரக்கு சேவை வரி சட்டம் நடைமுறைப்படுத்துவதை ஒத்திவைக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் கவலையை போக்கி வரும் செப்டம்பர் மாதத்தில் சரக்கு சேவை வரி சட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசை கேட்டுக் கொள்வதாகவும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் மாநில எல்லை வழியாக இந்தியாவுக்குள் ஊடுருவ முயன்ற ஏழு பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர் காஷ்மீர் மாநிலம் நௌகாம் எல்லை பகுதியில் ஊடுருவ முயன்ற பயங்கரவாதிகள் மீது பாதுகாப்பு படையினர் தாக்குதல் நடத்தினர் அப்போது நடந்த துப்பாக்கி சண்டையில் இந்திய ராணுவ வீரர் ஒருவர் வீர மரணம் அடைந்தார் ஊடுருவ முயன்ற இரண்டு பயங்கரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதேபோல் மாசில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பயங்கரவாதிகள் ஊடுருவ முயன்றனர் அப்போது நடந்த சண்டையில் மூன்று பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அவர்களிடமிருந்து ஆயுதங்களை பாதுகாப்பு படையினர் கைப்பற்றினர் இன்று ஒரே நாளில் மட்டும் இந்திய எல்லையில் ஊடுருவ முயன்ற ஏழு பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர் இறைச்சிக்காக மாட்டினை விற்பனை செய்வதை தடை செய்யும் மத்திய அரசின் உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கேரள சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது விலங்குகள் நல சட்டத்தில் திருத்தம் செய்து இறைச்சிக்காக பசு காளை எருமை ஒட்டகங்களை விற்கவும் வாங்கவும் மத்திய அரசு கடந்த மே இருபத்தி மூன்றாம் தேதி தடை விதித்தது மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கேரள முதல்வர் பினராயி விஜயன் கர்நாடக முதல்வர் சித்தராமையா உள்ளிட்டோர் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனிடையே மத்திய அரசின் உத்தரவு தொடர்பாக விவாதிப்பதற்கு கேரள சட்ட பேவையின் சிறப்பு கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மத்திய அரசு பிறப்பித்துள்ள உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முதல்வர் பினராயி விஜயன் சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்தார் அனைத்து கட்சி ஆதரவுடன் இந்த தீர்மானம் வெற்றிகரமாக நிறைவேறியது கேரள பேரவையில் இடம்பெற்றுள்ள ஒரே ஒரு பாரதிய ஜனதா உறுப்பினர் மட்டும் இந்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்களித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது வெப்பசலனம் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும் என்றும் மாலை நேரத்தில் லேசான மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை தொன்னூற்றி ஐந்து டிகிரி ஃபாரன்ஹீட் ஆகவும் குறைந்த அளவு வெப்பநிலை எண்பத்தி இரண்டு புள்ளி நான்கு டிகிரியாகவும் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருவாடனையில் ஐம்பது மில்லிமீட்டர் மழையும் அவினாசி தொண்டி திருமயம் ஆகிய பகுதிகளில் தலா முப்பது மில்லிமீட்டர் மீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு அளிப்பதில் தவறில்லை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விளக்கம் விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு பெரும்பான்மை தொடர்கின்றன காரணமாக மத்திய அரசு அதிகாரப் போக்குடன் செயல்படுவதாக திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை எழும்பூரில் நடைபெற்ற இப்தார் நோன்பு விருந்தில் ஸ்டாலின் பங்கேற்றார் அப்போது பேசிய அவர் மூன்று ஆண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சியில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படவில்லை என கூறினார் மாட்டிறைச்சி தடை தொடர்பாக பல மாநிலங்களின் முதல்வர்கள் கருத்து தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார் ஆட்சியையும் பதவியையும் காப்பாற்றிக் கொள்ளும் எண்ணத்தில் தமிழக முதல்வர் இருப்பதாக கூறிய ஸ்டாலின் விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும் குறிப்பிட்டார் உங்களுடைய குரல் சட்டமன்றத்தில் எடுத்து வைக்கக்கூடிய மக்கள் மன்றத்தில் சுட்டிக்காட்டக்கூடிய அந்த பணிகளை தொடர்ந்து போராடுகிறது வாதாடுகிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு கருத்து கூட எடுத்து சொல்லக்கூட முடியாத நிலையில ஒரு ஆட்சி இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்னா தனக்கு இருக்கக்கூடிய இந்த பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற அந்த நிலையில ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு அளிப்பதில் தவறில்லை என தமிழக அமைச்சர் பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசியவர் அவர் தினகரன் விவகாரத்தில் அமைச்சர்களுக்கு இடையே ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாட்டை பெரிதாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என தெரிவித்தார் தனியார் பால் கலப்படம் தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறினார்

சசிகலா மற்றும் தினகரன் குடும்பத்தினரை கட்சியிலிருந்து வெளியேற்றாவிட்டால் அதிமுகவின் இரு அணிகளும் இணையாது என முன்னாள் அமைச்சர் கே பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் இல்லத்தில் அதிமுக புரட்சித் தலைவி அம்மானியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது வரும் பதினான்காம் தேதி தொடங்க உள்ள பேரவைக் கூட்டத்தொடர் பற்றி இதில் விவாதிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய பாண்டியராஜன் அதிமுகவின் பொதுச் செயலராக சசிகலாவை தேர்ந்தெடுத்தது செல்லாது என தெரிவித்தார் துணை பொதுச் செயலராக அவரால் நியமிக்கப்பட்ட தினகரனின் நியமனமும் செல்லாது என்றும் பாண்டியராஜன் கூறினார் பொதுச் செயலாளராக சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தவறு என்பதை நிலைப்பாடு அவர்களால் அப்பாயின் பண்ணப்பட்ட டிவி தான் துணை பொதுச் செயலாளர் அப்படின்றத நாங்க ஏத்துக்கல ஓகே தான் எங்களுடைய நிலைப்பாடு அதே நிலைப்பாடுதான் குடும்பத்தினரே கட்சி விடுவிக்காம இணைப்பு சாத்தியம் இல்லையா கண்டிப்பா இல்ல ரசிகர்களை இன்னும் இரண்டு மாதத்தில் மீண்டும் சந்திக்க இருப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார் மும்பையில் நடைபெற்ற காலா திரைப்படத்தின் முதல்கட்ட படப்பிடிப்பு முடிவடைந்ததை அடுத்து நடிகர் ரஜினிகாந்த் இன்று சென்னை திரும்பினார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசியவர் காலா படத்தின் முதல்கட்ட படப்பிடிப்பு சிறப்பாக நடைபெற்றதாக தெரிவித்தார் படப்பிடிப்பில் பங்கேற்பதற்காக வரும் இருபத்தி நான்காம் தேதி மும்பைக்கு மீண்டும் செல்ல இருப்பதாக அவர் கூறினார் அதிமுக அம்மானியின் துணைப் பொதுச்செயலர் டிடிவி தினகரன் மீதான அந்நிய செலாவணி முறைகேடு வழக்கில் சாட்சிகளை வரும் இருபத்தி இரண்டாம் தேதி ஆஜர்படுத்துமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் பிரிட்டன் பார்க்லே வங்கியில் ஒரு கோடியே நான்கு லட்சத்து தொன்னூற்றி மூன்றாயிரம் அமெரிக்க டாலரை முறைகேடாக டெபாசிட் செய்தது தொடர்பான வழக்கு சென்னை எழும்பூர் பொருளாதார குற்ற வழக்குகளுக்கான நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது நீதிபதி மலர்மதி முன்னிலையில் விசாரிக்கப்பட்டு வரும் வழக்கில் இன்று டிடிவி தினகரன் நேரில் ஆஜரானார் குற்றச்சாட்டு பதிவை தொடங்கிய நீதிபதியிடம் குற்றச்சாட்டுகளை மறுப்பதாக தினகரன் தெரிவித்தார் இந்த வழக்கில் சாட்சிகளை வரும் இருபத்தி இரண்டாம் தேதி ஆஜர்படுத்துமாறு அமலாக்கத்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் எம்பிபிஎஸ் பாடப்பிரிவுகளில் ஐம்பது சதவீத இடங்களை மாநிலத்துக்கு பெற்றுத்தரும் வகையில் மத்திய அமைச்சரிடம் பேசவிருப்பதாக புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தில் பேசிய அதிமுக எம்எல்ஏ அன்பழகன் எம்பிபிஎஸ் பாடப்பிரிவுகளில் புதுச்சேரிக்கு ஐம்பது சதவீத இடங்களை பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் அவருக்கு பதிலளித்து பேசிய முதல்வர் நாராயணசாமி இது தொடர்பாக மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரிடம் பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாக தெரிவித்தார் மத்திய மருத்துவ கவுன்சிலுடைய முடிவின்படி புதுச்சேரி மாநிலத்தில் இயங்கும் ஏழு தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் ஐம்பது சதவீதமான இடங்களா இடங்களான ஐநூற்றி இருபத்தஞ்சி இடங்களை அரசு இடஒதுக்கீடாக பெற வேண்டும் என்கின்ற அரசாணையின்படி எம்பிபிஎஸ் வகுப்பில் ஏழு தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலும் அரசு ஐம்பது சதவீதமான இடங்களை பெற வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை வைத்தேன் புதுச்சேரி மாணவ மாணவர்களுக்கு தனியார் மருத்துவக் கல்லூரிகளையும் மற்றும் சிறுபான்மை மருத்துவக் கல்லூரிகளையும் அவர்கள் ஐம்பது சதவீதம் கொடுக்க வேண்டியிருந்தாலும் கூட ஐம்பது சதவீத ஒதுக்கீடு அவர்கள் கொடுக்கவில்லை அமைச்சரும் முதலமைச்சர்லாம் பேசி புதுச்சேரி மாணவ மாணவர்களுக்கு ஒதுக்கீடு பெற்றோம் நம்முடைய அரசு மருத்துவக் கல்லூரியில் நூறு சதவீத இடத்தையும் புதுச்சேரி மாநில மாணவ மாணவர்களுக்கு கொடுத்தோம் தமிழகத்தில் உள்ள பெரிய விமான நிலையங்களை விரிவாக்கம் செய்ய தமிழக அரசிடம் நிலம் கோரியுள்ளதாக சென்னை விமான நிலைய இயக்குனர் சந்திரமௌலி தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசியவர் சென்னை கோவை திருச்சி மதுரை ஆகிய விமான நிலையங்களை விரிவுபடுத்த அகில இந்திய விமானப் பணிகள் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் இதற்காக சென்னையில் இருநூறு ஏக்கர் நிலமும் கோவையில் முன்னூறு ஏக்கர் நிலமும் திருச்சியில் நானூற்று ஐம்பது ஏக்கர் நிலமும் தமிழக அரசிடம் கோரப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் சேலம் ஒசூர் நெய்வேலி ஆகிய நகரங்களை இணைக்கும் விதமாக விமான சேவை தொடங்கும் பணி செப்டம்பர் மாதத்திற்குள் தொடங்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார் இந்த சந்திப்பின் போது அகில இந்திய விமானப் பணிகள் ஆணையத்தின் தலைவர் குரு பிரசாத்தும் சென்னை கோயம்புத்தூர் திருச்சி அண்ட் மதுரை ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஆப்ரேஷன் நடக்கிறது விரிவாக்கம் செய்யறதுக்கு நமக்கு லேண்ட் அதிகம் அவசியம் உண்டு அந்த குறித்து ஆல்ரெடி நம்ம செக்ரட்டரி சிவில் ஏவியேஷன் சேர்மேன் ஏர்போர்ட் அத்தாரிட்டி விரிவாக்க பணிகளை உடனே தொடங்க இயலுங்கிறத பற்றி பேசுனாங்க நம்ம நம்ம தமிழ்நாட்டில் இம்பார்ட்டண்ட்டாக நெய்வேலி ஓசூர் சேலம் இந்த மூணு பிளேஸும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆர்சிஎஸ்சில் ஸ்டார்ட் ஆகும் இது செப்டம்பருக்குள்ளே ந ஆரம்பிக்கணும் இரட்டை இலை சின்னத்தை மீட்டுத்தர பணம் பெற்றதாக கைது செய்யப்பட்ட சுகேஷை மற்றொரு வழக்கில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க கோயம்புத்தூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரட்டை இலை சின்னத்தை மீட்டு தருவதாக கூறி டிடிவி தினகரனிடம் பணம் பெற்றதாக கூறப்படும் வழக்கில் தில்லி காவல்துறையினர் சுகேஷை கைது செய்துள்ளனர் இதனிடையே கோயம்புத்தூர் தொழிலதிபர் ராஜவேல் என்பவரிடம் இரண்டரை லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் கோயம்புத்தூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் சுகேஷ் ஆஜர்படுத்தப்பட்டார் அவரை வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் திருநெல்வேலி மாவட்டம் பத்தமடை அருகே நிலத்தகராறில் காவல் ஆய்வாளர் பொய் வழக்கு பதிவு செய்ததால் விவசாயி தூக்கிட்டு தற்கொலை செய்தது தொடர்பாக விசாரணை நடத்த கோரிக்கை விடுத்துள்ளனர் பத்தமடை அருகே கீழசெவல் பகுதியைச் சேர்ந்த விவசாயி பாலகிருஷ்ணன் என்பவர் மீது நிலத்தகராறு தொடர்பாக முன்னீர் பள்ளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் சிறையில் அடைக்கப்பட்ட அவர் நேற்று ஜாமீனில் விடுதலையானாா் தம் பொய் வழக்கு போடப்பட்டதாக கூறி மனமுடைந்த நிலையில் கடிதம் ஒன்றை எழுதிவிட்டு அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது இது பற்றி விசாரணை நடத்த வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இன்ஸ்பெக்டர் இது இது அவங்களுக்கு ஒரு பொய் கேஸ் இந்த சம்பவம் வந்து மூணாவது சம்பவம் எங்கள் ஊரை சேர்ந்த ரெண்டு பேர் மேலே இதே மாதிரி பொய் வழக்கு போட்டு அவங்கள அதை மாதிரி பணம் பறிக்கிறது தான் அவங்களோட முடிவாக வச்சுட்டுருக்காங்க இவங்க மேலேயும் பொய் வழக்கு போட்டு அவங்கள சேஷன் கூட்டு போய் அடித்து உதச்சி இவங்க மானம் தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிட்டாங்க லெட்டர் எழுதி வச்சுக்கிட்டு அதனால் அவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு இது மூலிமா அவங்க தெரிவித்துக்கொள்ள எல்லை பாதுகாப்பு படையில் பணியாற்றி பலியான கன்னியாகுமரி மாவட்ட வீரரின் குடும்பத்திற்கு மத்திய மாநில அரசுகள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள குருந்தன் கோடு பகுதியைச் சேர்ந்த கெவின்ராஜ் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக எல்லை பாதுகாப்பு படையில் பணியாற்றி வந்தார்

தாய்க்க தலையில் குண்டு காயப்பட்டு இறந்து போனான்னு சொல்லி தவறு சொன்னாங்க என் நாட்டுக்காக உழைச்சதுக்காக உள்ள அதுக்குரிய மரியாதைகளும் அதுக்கு மத்திய மாநிலங்களும் கேட்டுக்கொள்ளும் அந்த குடும்பம் ஒரு வறுமை நிலையில் இருக்கக்கூடிய குடும்பம் மிக ஏழ்மையான குடும்பம் ஏறத்தாழ ஒரு எட்டு ஆண்டு காலம் இந்த நாட்டிற்காக எண்ணெய் பாதுகாப்பு படையினுடைய வீரனாக பணியாற்றி இருக்கிறார் அந்த குடும்பம் இன்றைக்கு கண்ணீர் ஒடித்து கொண்டிருப்பதும் மிகவும் ஒரு துரு துர்பாகியமான சூழ்நிலையில் இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கிறது மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் பெரம்பலூர் அருகே மினி பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் காயமடைந்த இருபதுக்கும் அதிகமானோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பெரம்பலூர் ஆ குடிக்காடு கிராமத்திலிருந்து முப்பதுக்கும் அதிகமானோர் மினி பேருந்து ஒன்றில் திருமணத்திற்காக சென்று கொண்டிருந்தனர் பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து திடீரென கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருபதுக்கும் அதிகமானோர் காயமடைந்தனர் காயமடைந்தோர் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவில் நடைபெற்ற தேரோட்டத்தில் திரளானோர் தேரை வடம் பிடித்தனர் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில் வைகாசி விசாக திருவிழா கடந்த மாதம் முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பதினான்கு நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் ஒன்பதாவது நாளான இன்று திருத்தேர் வடம் பிடிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருளரசு தேரை வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடக்கி வைத்தார் மாவட்ட வருவாய் அலுவலர் அறநிலையத்துறை அலுவலர்கள் உள்பட திரளானூர் விழாவில் கலந்து கொண்டனர் பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தல் டெரஸா மே உள்ளிட்டோர் வாக்களிப்பு விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு

பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் இன்று விறுவிறுப்புடன் வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் பிரதமர் தெரசா மே உள்ளிட்டோர் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர் பிரிட்டனில் கன்சர்வேட்டிங் கட்சியைச் சேர்ந்த தெரசா மேயை பிரதமராக கொண்ட ஆட்சி நடைபெற்று வருகிறது வரும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தேர்தல் நடைபெற இருந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலகும் முடிவை அடுத்து முன்கூட்டியே தேர்தல் நடத்த பிரதமர் தெரசா மே முடிவெடுத்தார் நாடாளுமன்ற ஒப்புதல் கிடைத்ததை அடுத்து இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது பிரதமர் தெரசேசா மே உள்ளிட்டோர் ஆர்வத்துடன் தங்களது வாக்கு பதிவு செய்தனர் இந்த தேர்தலில் எதிர்த்து முக்கிய எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி சார்பில் ஜெர்மி கார்பியன் போட்டியிடுகிறார் பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் ரோஹன் போப்பன்னா இணை சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வரும் பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் போப்பண்ணா கனடாவின் கேப்ரில்லாவுடன் விளையாடினார் இந்த இணை ஜெர்மனியின் குரேன்ஃபெல்ட் கொலம்பியாவின் ராபர்ட் ஃபெல்லா இணையை எதிர்த்து விளையாடியது விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் இரண்டு ஆறு ஆறு இரண்டு பனிரெண்டு பத்து என்ற செட் கணக்கில் போப்பண்ணா இணை வெற்றி பெற்றது கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் போப்பண்ணா பெறும் முதலாவது சாம்பியன் பட்டம் இதுவாகும் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நில வழிகாட்டு மதிப்பு முப்பத்தி மூன்று சதவீதம் குறைப்பு தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு நீட் வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு நீட் தேர்வு முடிவு வெளியாகிறது விவசாயிகளுக்கு ஆறுதல் கூற சென்ற ராகுல் காந்தி கைது தடையை மீறியதால் மத்திய பிரதேச காவல்துறை நடவடிக்கை ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்துவதை ஒத்திவைக்க வேண்டும் மத்திய அரசுக்கு மு ஸ்டாலின் வேண்டுகோள் இத்துடன் வேந்தரின் கண்ணுரங்கும் வேலை இரவு செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு இலங்கதிற்று காலைச் செய்திகளில் சந்திப்போம் வணக்கம்